அன்பு மாணவ செல்வங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய தினம் இயல் 5 உள்ள கவிதை பேழை 2 பாடத்தலைப்பு பாடறிந்து ஒழுகுதல். இந்த பாடறிந்து ஒழுகுதல் பற்றி இப்போ நுழையும் முன் பார்ப்போம். அன்பு, அறிவு, பண்பு போன்றவை ஒவ்வொரு மனிதனும் வளர்த்து கொள்ள வேண்டிய உயர்குணங்கள் ஆகும். இச்சொற்களின் பொருளை மேலோட்டமாக அனைவரும் அறிவர். ஆனால் இவை ஒவ்வொன்றுக்கும் நுட்பமான பொருள் உண்டு. அதனை விளக்கும் கலித்தொகை பாடல் ஒன்றை இங்கு நாம் அறிவோம். இந்த பாடலை இயற்றியது யார் என்ற விவரம் நமக்கு தெரிய வேண்டும். அதனால் நாம் நூல்வெளிக்கு செல்வோம். பாருங்கள், நூல்வெளி. இப்போ கலித்தொகை 8 தொகை நூல்களுள் ஒன்று. இது கலிப்பா என்னும் பாவகையால் ஆன நூல். 150 பாடல்களை கொண்டது. குறிஞ்சி களி, முல்லைக்களி, மருதக்களி, நெய்தற்களி, பாலைக்களி என்னும் 5 பிரிவுகளை உடையது. கலித்தொகையை தொகுத்த நல்லந்துவனார் சங்ககால புலவர்களுள் ஒருவர். நெய்தற்களி பாடல்களை இயற்றியவரும் இவரே. சரி, இப்போ பாடலுக்கு செல்வோம். இந்த பாடல் மிகவும் ஒரு முக்கியமான பாடல். பாடறிந்து ஒழுகுதல் பாடலை கவனிங்க மாணவ செல்வங்களே. இது ஒரு மனப்பாட பாடலும் கூட. இந்த பாடலை நீங்கள் படித்து மனப்பாடம் செய்து இதை உங்கள் தமிழ் நோட்டிலும் எழுதி கொள்ள வேண்டும். ரஃப் நோட்டிலும் நீங்கள் பார்க்காமல் எழுதி பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பாடலை பாருங்கள். ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவர்க்கு உதவுதல். போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை. பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். அன்பு எனப்படுவது தன் கிளை செராமை. அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல். செறிவு எனப்படுவது கூறியது மறாமை. நிறை எனப்படுவது மறைபிறர் அறியாமை. முறை எனப்படுவது கண்ணோடாது உயிர் வவ்வல். பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல் என்று இந்த பாடலை முடிக்கின்றார். சரி, இதனுடைய முக்கியமான வார்த்தைகளுக்கு என்ன பொருள் என்பதை பற்றி அறிய சொல்லும் பொருளும் நாம் கவனிப்போம். பாருங்கள், அளந்தவர் என்றால் வறியவர் என்று அர்த்தம். செராமை வெறுக்காமை என்பது பொருள். நோன்றல் என்றால் பொறுத்தல் என்பது பொருள். போற்றார் என்றால் பகைவர் என்பதாகும். கிளை என்றால் உறவினர் அல்லது சொந்தக்காரர். பேதையார் என்றால் அறிவு அற்றவர். மறாமை என்பது மறவாமை. அடுத்ததாக பொறை என்றால் பொறுமை என்று தான் இதன் அர்த்தம். இப்போ இந்த பாடலின் பொருளை நாம் பார்க்க போகிறோம். இப்போ பாடலின் பொருளை பாருங்கள். இல்வாழ்வு என்பது வறியவர்களுக்கு உதவி செய்தல். அதாவது முதல் வரியில் கொடுக்கப்பட்டது ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவர்க்கு உதவுதல் அப்படின்னு இருக்குது. அப்போ இல் வாழ்வு என்பது வறியவர்களுக்கு உதவி செய்தல் என்பதுவே பொருள். இரண்டாவது அந்த வரியை பார்த்தோம்னா போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை. அப்போ சொந்தக்காரங்களையெல்லாம் பிரியாமல் வாழ்தல் அப்படின்னு அர்த்தம். அப்போ பாருங்கள், பாதுகாத்தல் என்பது அன்புடையோரை பிரியாது வாழ்தல் இது. அடுத்தது மூன்று,
பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, பண்பு எனப்படுவது சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல் என்பதுதான் பொருள். அன்பு எனப்படுவது தன்கிளை செராமை என்றால், அன்பு எனப்படுவது உறவினர்களோடு வெறுப்பின்றி வாழ்தல் ஆகும். அடுத்ததாக, அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல். அப்போ வரிசையாக சொல்லப்படும் பொழுது, அறிவு எனப்படுவது அறிவற்றவர் கூறும் சொற்களை பொறுத்து கொள்ளுதல் இதுவே. அடுத்தது பாருங்கள், செறிவு எனப்படுவது கூறியது மறாமை என்று சொல்லுகிறார். அப்போ இங்கே என்ன சொல்ல வர்றாங்கன்னா, செறிவு எனப்படுவது முன் சொன்ன வாக்கை மறுக்காமல் காப்பாற்றுதல் வேண்டும் இதுவே. அடுத்ததை பாருங்கள், நிறை எனப்படுவது மறை பிறர் அறியாமை. அதன் பொருள் என்ன, நிறை எனப்படுவது மறை பொருளை பிறர் அறியாமை காத்தல். அடுத்தது பாருங்கள், முறை எனப்படுவது கண்ணோடாது உயிர் வவ்வல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ முறை என்ன அர்த்தம், நீதி முறை எனப்படுவது குற்றம் செய்தவருக்கு உரிய தண்டனை வழங்குதல் வேண்டும் அதுதான். கடைசியாக, பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல் என்பது ஆகும். அப்போ பொறை என்றால் பொறுமை. இந்த பொறுமை எனப்படுவது தம்மை இகழ்வாரையும் பொறுத்தல் வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் இத்தகைய பண்பு நலன்களை பின்பற்றி வாழ வேண்டும் என்று இந்த பாடலை நமக்காக அருளி செய்திருக்கிறார்கள். அப்போ வரிசையாக ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டிய பண்புகளாக இந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது, நல்லவைகளை உணர்த்துகிறது என்பதுவே இதன் பொருள். அப்போ ஒவ்வொன்றையும் நாம் பார்த்து தெளிந்து கொண்டோம் மாணவச் சொல்லங்களே. இதனுடைய மதிப்பீட்டு கேள்விக்கு வந்திருக்கிறோம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒன்று, பசியால் வாடும் டேஸ் உணவளித்தல் நமது கடமை. யாருக்கு, அளந்தவர்க்கு. அளந்தவர்க்கு இதுதான் பதில். இரண்டு பாருங்கள், நம்மை டேஸ் பொறுத்து கொள்ளுதல் வேண்டும். பதில் என்ன, இகழ்வாரை பொறுத்து கொள்ளுதல் வேண்டும். முதல் தான், அப்போ ஆ இதுதான் பதில், இகழ்வாரை. மூன்றாவது வினா, மறை பொருளை காத்தல் டேஸ் எனப்படும். அப்போ மறைபொருளை காக்கக்கூடியது எதுவாக இருக்கணும், சிறை இருந்தாலும் நம்ம மீண்டும் அதனை பார்ப்போம். அங்கே பாருங்கள், அந்த பாடல்லையே சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு முதனால் என்ன சொல்கிறாங்க, நிறை எனப்படுவது தான் மறைபொருளை பிறர் அறியாமல் காத்தல். அப்போ சரிதான பாருங்கள், என்ன போட்டிருக்காங்க, நிறை சிறையல்ல நிறை என்பது தான் பதில். மறைபொருளை காத்தல் நிறை எனப்படும். அடுத்ததாக நான்காவது சொல்லப்படும் பொழுது, பாடறிந்து என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பாடு கூட்டல் அறிந்து இதுவே பதில். ஐந்தாவதாக, முறை கூட்டல் எனப்படுவது என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் முறை எனப்படுவது தொடர்ச்சியானதாக எழுதும்போது ஏ அது வந்து ஒத்தக்கொம்பு யா போட்டு முறை எனப்படுவது இதுதான் பதில். சார், அடுத்தது குருவினாவுக்கு வந்துட்டோம். குருவினாவில் என்ன வினாக்கள் கேட்டிருக்கிறாங்க, ஒன்று, பண்பு அன்பு ஆகியவை பற்றி கலித்தொகை கூறுவன யாவை. இரண்டாவது வினாவை பாருங்கள், முறை பொறை என்பவற்றுக்கு கலித்தொகை கூறும் விளக்கம் யாது. இப்போ சிறுவினா, நமக்கு இருக்க வேண்டிய பண்பு நலன்களாக நல்லந்துவனார் கூறும் விளக்கங்களை தொகுத்து
எழுதுகன்னு இருக்கிறது. அதனால் மாணவ செல்வங்களை நான் அந்த வினாக்களுக்கு விடையை புஸ்தகத்தில் குறித்து இத்துடன் உங்களுக்கு அனுப்புகிறேன். அதனை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கு முழுவதும் நீங்கள் விடைகளை உங்கள் புஸ்தகத்தில் குறித்து கொள்ளவும், நீங்கள் எழுத வேண்டியது இந்த பாடத்தின் தலைப்பு போட்டு கீழே மனப்பாட பாடல் அப்படின்னு போட்டு மனப்பாட பாடலாகிய இந்த பாடலை முழுவதும் நீங்கள் எழுத வேண்டும். அதன் தொடர்ச்சியாக குறுவினா விடைகளையும் சிறுவினா விடைகளையும் நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும். எழுதும் தேதியையும் நீங்கள் குறிப்பிட்டு கொள்ள வேண்டும். உங்கள் தமிழ் நோட்டில் இவற்றை நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும். மீண்டும் நாம் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். நன்றி மாணவர்களே.